சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தயாரித்து வழங்குவது சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இது கோடி சுவாமிகளின் கோடி மகிமை. குழல் இனிது யாழ் இனிது என்பர் மழலை சொல் கேளாதவர். குழல் அதாவது புல்லாங்குழல், யாழ் யாழ் என்ற ஒரு இசைக்கருவி, இதெல்லாம் ஒரு மனிதனின் மனதை மயக்கும் சக்தி வாய்ந்தது. அந்த இசைக்கருவிகள் இசைக்கும் இசையை விட ஒரு மழலை சொல், நம்மளுடைய குழந்தைகள் பேசும் அந்த பேச்சை நம்ம கேட்டோம்னா அந்த இசையை விட இது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அதனுடைய இனிமை இருக்கும்னு சொல்றாங்க. அதான் குழல் இனிது யாழ் இனிது என்பர் மழலை சொல் கேளாதவர். அந்த திருக்குறளுக்கும் இந்த கோடி மகிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கோடி சாமிகளின் மகிமைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், இவருடைய மகிமைகளை கேட்க கேட்க உலகத்தில் வேறு எதுவும் இன்பமில்லை, பேரானந்தம் இருக்கும். அதைத்தான் நம்ம இங்க பதிவு செய்ய விரும்புகிறோம். நவரத்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவரத்னங்கள்ல என்னது? வைரம், வைடூரியம், முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம், புஷ்பராகம், கோமேதகம், நீலம் அப்படிச்சோம். நீலம்ன்றது ப்ளூ கலர் இல்லைங்க, சஃபேர். ஸோ இந்த ஒன்பது நமக்கு மிக உயர்ந்த ஒரு ரத்தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நவரத்தினங்களுக்கும் இந்த கோடி மகிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதில் அந்த மாணிக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாணிக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். கோடி மகிமையில் மாணிக்கத்தை பற்றி என்னத்தை பேச போகிறோம். இந்த மாணிக்கம் வந்து நவரத்தினம் இல்லைங்க, பொள்ளாச்சி மாணிக்கம். அது என்ன பொள்ளாச்சி மாணிக்கம் மட்டும், கோடிசாமிகளுடைய பக்தர்கள் எல்லாரும் சமம் தானே, உலகத்தில் இருக்கும் அத்தனை கோடிசாமிகளும் கோடிசாமிகளே ஏற்ற இறக்கும் பார்க்கலை அப்படின்னா மாணிக்கம் மட்டும் ஒரு விஐபி ஸ்டேட்டஸ் அவருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். விவேகானந்தருடைய ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வருது. அவர் ஒரு சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 1000 விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும், எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதிபட நாம் வந்து அந்த ஐடியாவை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு ஐடியா தான் நம்மளுடைய வாழ்க்கையாகவே அது இருக்க வேண்டும். அதை பற்றியே நம்ம வந்து கனவு காணணும், அதை பற்றியே நம்ம யோசிக்கணும், அதை பற்றியே நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கை முழுவதும் அந்த ஐடியாவாகவே இருக்கணும். எந்த ஒரு ப்ராஜெக்ட், நான் ஐடியான்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்டாக கூட எடுத்துக்கலாம், எந்த ஒரு செயலாக கூட இருக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். பிரெயின், நம்மளுடைய மூளை, நம்மளுடைய அந்த பாடி இருக்குல்லையா, அந்த ஹோல் பாடி, மஸ்கிள்ஸ், நர்வ்ஸ். நர்வ்ஸ்னால் நம்மளுடைய நரம்புகள், நரம்புகள், தோள்பட்டை, அத்தனை பாடி, பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லணும்ல, அத்தனையுமே நம்ம உடல் உறுப்புகள் அத்தனையும் அதை பற்றியாகவே இருக்கணும், மாறணும். அப்படி மாறுனா அந்த ஐடியா சக்சஸ் ஆகும். விவேகானந்தருடைய கோட்டு, டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா இன் யுவர் லைஃப், ட்ரீம் ஆஃப் இட், திங்க் ஆஃப் இட், லிவ் ஆன் இட் ஐடியா, லெட் தம் பிரைன், த பாடி, மஸ்கிள், நர்வ்ஸ், எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா அலாங் வித் தட். This is the way of to success அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இந்த கோட்டுக்கும் பொள்ளாச்சி மாணிக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? பொள்ளாச்சி மாணிக்கத்தை சொன்னீங்கன்னா அவர் வாயிலிருந்து வரும் அத்தனையும் கோடி சாமிகள், அவ்வளோ பெரிய பரம பக்தர் என்று சொல்லலாம், பகவான் என்று சொல்வார். அந்த பகவான் சொல்கிறது நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம், பகவானே அப்படின்னு கைத்துக்கப்படும். அந்த பகவானேன்னு சொல்கிறதே அவருடைய கோடி சாமிகள் தான். அவர் எந்த ஒரு யோசனையும், நான் சொன்னோம் இல்லையா, சுவாமி விவேகானந்தர் சொன்ன அத்தனையுமே இந்த பொள்ளாச்சி மாணிக்கத்துக்கு படும். அந்த ஐடியாங்கிறத ஒன்று தான் கோடி சாமிகள். அவரை பற்றி இந்த கோடி மகிமைகள் என்ற அந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, கோடி சாமிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 34 ஆண்டு காலம் ஆகுது, இது வந்து அவர் சொல்லும்போது கோடி சாமிகள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில். 34 ஆண்டு காலமாக அவர் இங்கே வந்து புறவைப்பாளையம் ஜமீனில் வந்து இருக்காரு. ஆனால் அவர் 3 வருஷமாக தான் நான் அவரை போய் தரிசிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு அவரை வணங்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். இத்தனை வருஷமா, அந்த 34 வருடங்கள், 31 வருஷம் நான் அவரை பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, அந்த 31 வருஷமும் அவரை பார்க்கும், அவரை கேட்கும், அவருடைய தரிசனங்களை பெறாமல் இருக்கிறேனே அப்படின்னு அந்த வேதனை அடைகிற அந்த மனம் இருக்குதே, அதுதான் பொள்ளாச்சி மாணிக்கம். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் மன நிறைவோடு இன்னைக்கு நான் வாழ்றேன்னா அதுக்கு புறவிப்பாளையின் மகான் போட்ட பிச்சை, என்னுடைய மனைவிக்கு உயிரே பிச்சையாக கொடுத்தவர், என்னுடைய குடும்பத்துக்கு இன்றைக்கி முக்கியமாக இருக்கிறவர் அவர் தான், என்னை வழிநடத்தி செல்பவரும் அவர் தான் அப்படிங்கிற. எப்போதுமே ஒருத்தவங்க கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, நான் அந்த கடவுளாகவே வேண்டுகிறது கோடி சாமிகள் தான். அவர்கிட்டே நான் வேண்டுகிறது என்னென்னா, இந்த மகானை இமைப்பொழுதும் மறவாது இருக்க அருள் புரிய வேண்டும் கோடி பகவானேன்னு தான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன், வேறு எதுவும் நான் கேட்கல அப்படின்னு அவர் சொல்கிறார்.
இப்படி மாறின இந்த பொள்ளாச்சி மாணிக்கத்தோடைய பின்னாடி பார்ப்போம். இந்த பாஷா படத்துல வர்ற மாணிக்கத்தோட இன்னொரு முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தை தான் நாம பார்க்க போறோம். 1959 ஒரு சின்னதா ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ற கடை தான் வச்சிருக்கிறாரு மாணிக்கம். அவருக்கு 5 குழந்தைகள். நம்மளால ஒரு குழந்தைய வச்சு இப்போ மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். 1959 ஒரு சின்ன ஒரு கடை, பெரிய ஒன்று வரும்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த 5 குழந்தைகளை வைத்து கஷ்டப்படும் இந்த ஜீவனம் ரொம்ப ரொம்ப தட்டு தடுமாறி தான் அவர் போயிட்டுருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் வந்தது அப்படின்னா, அந்த 3 வருஷங்கிறது தாத்தாவை சந்திப்பதற்கு 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்தது. அது என்ன கஷ்டம்னா, அதுவும் தன்னுடைய மகன் ரூபமாகவே வந்ததான். பொதுவாகவே அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க, எலியும் பூனையுமாக இருப்பாங்க, கீரியும் பாம்புமாக இருப்பாங்க, ஏதாவது சொன்னால் அவரு அதுதான் சொல்லிட்டு போகிறேன் போட்டோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது 1950 நடந்திருக்கு. அப்போது அப்போ ஒரு எதை சொல்கிறாரு கேட்க மாட்டேங்கிறான் பையன். தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் தட்டி கேட்க முடியாது இல்லையா. அப்போ நமக்கு வந்து பதறும், ஐயோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இப்படி தொல் வச்சு கேட்காம போகிறானே, தறிகட்டு போகிறானே பையன் அப்படின்னு நமக்கு மனம் பொங்கும், ஆதங்கம் அதிகரிக்கும். அப்படி தான் வந்து என்னென்னா, ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கும் பை பிள்ளைக்கும் ரொம்ப உக்கிரமமான ஒரு போட்டி வருது. இவர் தனியாகவே போய் ஒரு படக்கடை ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யார் அது, யார் அந்த ஐயம்பேட்டை வேலை பார்த்தது? அது என்ன ஐயம்பேட்டை வேலை? நான் எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த ஐயம்பேட்டைன்னு ஒரு ஊர், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அருவா இதையெல்லாம் வந்து சாணை பிடிச்சி தருவாங்க. சாணை பிடித்தல் என்பது கூர்மையாக்குவது. கூர்மையாக்குவது என்பது நல்ல விஷயம்தான், அறிவை கூர்மையாக்க வேண்டும். ஆனால் இது போன்ற அநாகரிகமான விஷயங்கள் எல்லாம் தூண்டி விடுறது, அதை வேறு ஒரு காரணங்களுக்கு நெகட்டிவான ஒரு இதெல்லாம் தூண்டி விடுறதுக்கு பேர் ஐயம்பேட்டை. என்னப்பா ஐயம்பேட்டை வேலை பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐயம்பேட்டை வேலை பண்பவர்கள் இந்த மாணிக்கத்தை கூட இருக்கும் சக தொழிலாளிகள் அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள இதை தூண்டிவிட்டு இவரை தனியாக ஆக்கி இவருக்கு போட்டியாக பண்ணி இவரை இவருடைய தொழிலை பாதிப்படைய செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு பையனும் உடந்தையாக இருந்து அப்பாவோட பேச்சை கேட்காமல் போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப மனசு உடஞ்சி கடையில் இருக்கிறாரு. கடையில் வறுமையும் ரொம்ப கம்மி. வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து வறுமைங்கிறது வந்து ரொம்ப இது, அது வந்து இளமையில் வறுமைங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நேரத்தில் 5 குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும், சரியான ஒரு தொழில் வளர்ச்சி இல்லை. அந்த நேரத்தில் என்ன சொல்லுங்க, மனநிலை பித்து பிடித்த அந்த பேதை நிலை தான், ஆணாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த பித்து பிடித்த பேதை நிலை தான் இருக்கும். சரியான வருமானம் இல்லைன்னா சரி, அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் தேவதூதராக ஒருத்தர் உள்ள வராரு. அவர் பேர் சென்னையில் இருக்கிற வியாசர்பாடியை சேர்ந்த கோடிதாசன். கோடிதாசன் எல்லாம் தெரியும், கோடி சாமிகளோட பக்தர். அவரும் அந்த கடைக்கு வரார். வந்து அவர் ஃபோட்டோ ஃப்ரேம், கோடி சாமிகளோட சின்ன ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அங்கே வரார். அப்போல்லாம் 1959 என்பது வந்து ரொம்ப சின்ன சின்ன கடையாக, ரொம்ப கடைகள்லாம் அதிகமாக இருக்காது, எங்கோ ஒன்று இப்படி தான் இருக்கும். அதில் 2 பேர் 3 பேர் போட்டி இருப்பாங்க, இவ்வளோ தான் இருக்கும். புறைப்பாளையம் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற வறுமைக்கு யாருமே வராத போது இவர் வரும்போது சரி கொடுங்கன்னு சொல்லி அவர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதை வாங்கி பார்க்குறாரு. சரிங்க நான் போட்டு தரேன்னு சொல்லி வச்சிடுறாரு. பொதுவாக ஒருத்தர் அந்த ஃபோட்டோ கொடுத்து பார்க்கும்போது எடுத்து அப்படி வாங்கி பார்ப்பாங்க, இது அதை பற்றி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. இவர் எதுவுமே வாங்கி பார்க்கல, அப்படி வாங்கி பார்த்தாரு, அப்படி கீழே வச்சுட்டாரு. வந்த கோடிதாசனுக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ஒரு மகான் இந்த சித்தர் பற்றி வாழும் சித்தர் இன்னும் இருக்கிறாரு, உலகமே போட்டி வழங்குது, போய் பெரிய ஒரு கீ போட்டு நின்று போய் வாங்கி பார்த்துட்ருக்குறாங்க. இவர் சர்வசாதாரணமாக அந்த ஃபோட்டோ வாங்கி இப்படி கீழே வச்சுட்டாரு. உங்களுக்கு இந்த கோடிசாமிகளை பற்றி தெரியுமா, அது உங்கள் ஊர் தானே, நீங்கள் போய் என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா அவரை அப்படின்னு கோடி தாசன் கேட்டிருக்கிறாரு. ஏற்கனவே ஏக டென்ஷனில் பிள்ளை ஒரு பக்கம் நமக்கு போட்டியாக நின்றுட்டு வெளியே போய் நின்றுட்டு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறான், இந்த பக்கம் வரும்படி இல்லை, குடும்பம் சோர்த்தன் இல்லாமல் வறுமையில் இருக்குது, இவ்வளோ பிரச்சனையில் உட்காந்துட்டு கோடி சாமியை தெரியுமா மாடசாமியை தெரியுமான்னு இந்தாலும் வரை கேட்டுட்ருக்கிறான். ஏன்னா வெளியும் சொல்ல முடியாது, ஏன்னா கஸ்டமராச்சே, கோச்சிக்கிட்டோம்னா அவர் கிளம்பி போயிடுவார், இந்த இருக்கிற இந்த ஒரு வரும்படியும் இல்லாமல் போயிடும். சரி ஒன்றும் சொல்ல முடியல, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன மாதிரி அவரும் ஒரு காலத்தில் நாத்திகம் பேசிகிட்டு இருந்தவர் நினைக்கிறேன், போக போகத்தானே தெரியும். இந்த போட்டிருக்கேன்ல நாத்திகம் பேசி அந்த நாக்கு இன்னைக்கு கோடிசாமிகளை பற்றியும் இறைவனை பற்றியும் பேசிட்டு இதுவும் கடந்து போகும் அதானே, அப்படித்தான் இந்த நாத்திகரும் பேசிட்டு இருந்தார் போல இருக்கு. பெரிய சாமி நம்பிக்கையாக இருக்குது, பெரிய ஈடுபாடு இல்லை, ஏன்னா கஷ்டத்தை கொடுத்துட்டு சாமியை அது நினைச்சா என்ன நினைக்காம இருந்தானே, அது கோடிசாமியாக இருந்தானா மாடசாமியாக இருந்தானாங்கிற மாதிரி அவருக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, ஏன்னா சாமியாரில் எல்லாம் போலியாக இருக்கிறாங்கன்னு டக்குன்னு அவர் அடித்து சொல்லிட்டார். ஏன்னா அவருடைய குடும்ப வறுமை, அவருடைய குடும்ப கஷ்டம், அவருடைய தனிப்பட்ட மகனுக்கும் அவருக்கும் நடக்கும் ஒரு போராட்டம், இந்த நேரத்தில்
சாமியை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுல அவர் சரி கொடுத்துட்டார், நான் எப்போ வரணும்னு கேட்டிருக்காரு. ரெண்டு நாளில் வரணும்னா கோடிதாசன் அவர் கிளம்பிட்டார். அடுத்த ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் கோடிதாசன் வராரு உள்ளே. வந்துட்டு என்னங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ரெடி ஆயிடுச்சுன்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே, அம்மா நீங்கள் புறவிப்பாளையம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இருந்தால் தொல்லை தாங்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் அதே தான் கேட்குறாரு. புறவிப்பாளையம் போயிட்டு வந்தீங்களான்னொன்னே அதே அந்த கோபம் தலைக்கு ஏறுது. என்னோட இந்த ஆள் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து கோடி சாமி சொல்லிட்டு வாங்க. வெளியிலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, கஸ்டமர் ஆச்சே, நம்மளை தேடி வந்த கஸ்டமர், நம்ம போய் அவரை போய் முகம் சுழிக்க மாதிரி பேச முடியாது, தொழில் தர்மமாச்சே, இல்லைன்னா அவர் வரமாட்டார். உடனே இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலோட அவர் நிறுத்திக்கிட்டார். இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த கோடிதாசன் அவருடைய முகத்தை பார்க்குறாரு. ஊரில் உள்ள அத்தனை குழப்பமும் உன் முகத்தில் தெரியுது. இப்படி குவிஞ்சு கிடக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ போய் அவரை பார்த்தீன்னா உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் உனக்கு நான் சொல்கிறேன். அதை கேட்காம நீ என்னமோ பண்ணிகிட்ருக்குறேன், இதுக்கப்புறம் உன் விருப்பம்ப்பா அப்படின்னு ஒரு அசரீரி மாதிரி பளிச்சுன்னு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அவர் ஃபோட்டோ வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு இன்னும் பிரச்சனை ஆகுது. என்னன்னுங்களேன், அது வரைக்குமாவது வறுமை பற்றி அவர் யோசித்து குழம்பிட்டு கிடந்தார், பையன் பண்ணிட்டு கிடக்கிறான்னு. இருந்தால் வந்தார், உட்காந்துட்டு ஏதோ இப்போ சொல்லிட்டு போனார், கோடிசாமினார் டக்குன்னு குடும்ப கஷ்டத்தெல்லாம் அவர் நிறுத்துவார், அவர் வாழும் சித்திரம் சொன்னார் அப்படின்னு இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கிறார். முழுமையான நாத்திகராகவும் இல்லை, ஆத்திகராகவும் முழுமையாக இல்லை, ரெண்டும் கிட்டானுக்கெல்லாம் இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் ஏற்படும். அப்போ அவர் யோசிக்கிறார், பக்கத்தில் எல்லாருமே போகிறாங்க, எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்குற, எல்லாரும் கஷ்டங்களையும் தீர்க்குற அந்த கோடிசாமிகள் என்ன பெரிய கடவுளின் அவதாரமா, நமக்கெல்லாம் அதை செஞ்சிருவாரா, அப்படின்னா கடவுள் எதுக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் அவரையே கேட்டுக்கிறாரு. மண்டை குழம்புது அவருக்கு, மன போராட்டம், போகலாமா வேண்டாமா, இவ்வளவு காலம் இல்லை, ஏன் இப்போ திடீர்னு என்ன திடீர்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாரா நம்ம போயிடலாமா, அப்போ அவர் சொன்னால் மட்டும் நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் தீர்ந்துருமா, அவரும் நான் நேரடியாக வந்து நம்ம தீர்த்து வச்சிருவாரா, சாமியார்கள்லாம் நம்ம தெரியாதா, எத்தனை சாமியார்கள் நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து காசை பிடிங்கிட்டு போயிட்டு வந்துருக்குறாங்க, போகிறோம் நினைக்கிறோம், தட்சிணம் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், உனக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்மள்டே காசை பிடிங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையே, இந்த சாமியார் மட்டும் நான் செஞ்சிருவாரா அப்படிங்கிற சரி அப்படின்னு ஒரு மன உளைச்சலில் மன போராட்டத்தில் இருக்கிறாரு. சரி எதுக்கும் நம்ம கடைசி ஆயுதமாக நம்ம என்ன பண்ணோம், மனைவி ஒரு மந்திரியாச்சே, மந்திரிகிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னா ஒரு சொல்லுவாங்க, சரி எல்லாருமே தான் போகிறாங்களே நம்மளும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஒன்று மனைவிகிட்ட எதையும் ஐடியா கேட்கக்கூடாது, கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும், நாம் இஷ்டத்துக்கு எதுவும் முடிவெடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அது வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கிடும். அவங்க சொன்ன மாதிரியே போகிறாங்க, புறவிப்பாளையும் கிளம்பியாச்சு. சரி அவர் போகிறாரு, அவர் ஏதோ ஒரு கோடிதாசன் வந்து சொன்னார், ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, சரி போயிட்டு வரலாம், அங்கே போனாலும் நம்ம கஷ்டம் தீர்மானம் போய் பார்க்கலாம், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னுங்கிற அந்த மனநிலையோடு தான் அவரும் போகிறார். பெருசாக கோடிசாமிகளுடைய அவரை மனமாற உளமாற எண்ணி அவர்கிட்ட போய் தரிசனம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது, எதை தின்றால் இந்த பித்தம் என்னுடைய வறுமை தீரும், என் குடும்ப கஷ்டம் போகும், அதுக்காக போய் நிற்கிறாரு. கியூ பெரிய கியூ, உங்களுக்கு தெரியும் கோடிசாமிகளுடைய கியூ எல்லாம் ஜமீனில் ஆரம்பிச்சதுன்னா விசேஷ நாட்கள்லாம் மெயின் ரோடு வரைக்குமே நிற்கும், ஆனால் அன்னைக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கியூ போது மெதுவாக நவந்து போவோம், ஏன்னா அவரையெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கடை கடை கடைன்னு நம்ம வந்து திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி ஜர்கண்டி 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 எல்லாம் பண்ண மாட்டாங்க, அது பாட்டில் பொறுமையாக போயிட்டே இருக்கும். ஏன்னா அவர் அங்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது, இந்த ப்ராசஸ் தான் அங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ அதோட வேகம் தான் இங்கே, மெதுவாக போயிட்டு இருக்குது, இவங்களும் போகிறார். பெருசாலாம் வந்து அவர் நினச்சதெல்லாம் வந்து என்ன நினச்சிருப்பார், ஒரு காவி வேட்டி கட்டி பெரிய கம இது நம்ம ருத்ராட்சம் மாதிரி பெரிய மாலையெல்லாம் போட்டு சட்டக்கட்டையெல்லாம் இல்லாமல் பெரிய பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஒரு ஜெய்சாண்டிக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் இருப்பார், வந்தோடனே அந்த ராமநாராயண் படத்தில் வர மாதிரி ஏதாவது மந்திரத்தை ஓம் க்ரீம் 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 இதெல்லாம் சொல்லுவார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவர் நிற்கிறார் கியூவில். அந்த கியூ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகருது, இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நவந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவருக்கு அந்த மனக்குறைகளே அதிகம், இந்த பக்கம் பையன், இந்த பக்கம் வீட்டு பிரச்சனை வறுமை, இதையே அவர் மனம் குழம்பி போயிருக்கிறாரு. வரிசை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி வருது, உள்ளே போகிறாங்க, படி ஏறுறாங்க, உள்ளே போய் தாத்தா கிட்ட போயாச்சு. உள்ளே போனோடனே அவரை பார்த்த மாத்திரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி, என்னென்னா ஒருத்தவங்க கண்ணை மூடிட்டு திடீர்னு கண்ணை முடிஞ்சது சூரியனை பார்த்தா ஒரு என்ன மாதிரியான ஒரு பளிச்சென்று ஒரு நடக்குமோ, அந்த சூரிய வெளி வெள்ளத்தை பார்த்த அந்த 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 பிரமிப்பில் அவர் அப்படியே நிற்கிறாரு, கண்ணெல்லாம் அப்படியே கூசுது அவர் பார்க்குவார், அந்த மாதிரியான அந்த ஒரு முதல் பார்வை முதல் தரிசனம் அவருக்கு அப்படி இருக்குது. அப்படியே அவர் நினைக்கிறாரு, இந்த பிறவியில் நான்
பலனடைந்து விட்டேன், எதுக்காக நான் பிறந்தனோ உன்னை நான் பார்த்துட்டேன், இது போறோம் எனக்கு இதுதான் அந்த பிறவியோட நோக்கம் இதுதான் அப்படிங்கிறத அந்த ஒரு எண்ணங்கள் கொண்டு போகுது. அப்படியே சாமி உங்களுக்கு தெரியுமா அப்படியே புன்முருவலோட அப்படியே அப்படியே இருப்பார். இந்த கர்ணன் படத்தில் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தாள் அதை முடிச்சுட்டு இந்த பரந்தாமரத்தில் வந்துட்டு இந்த கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு புன்முருவல் பூப்பாங்களே அந்த மாதிரி ஒரு புன்முருவல் தலைவர் அப்படியே உட்காந்து பார்க்குறாரு. அந்த நேரத்தில் இவரால் அந்த கண்ணை அப்படியே மூட முடியல, வாய் திறந்து தடுமாறுது, என்ன பேசுறதுன்னு தெரியல, அவர் பாட்டில் அப்படி நடுங்குது, கை காலெலாம் நடுங்குது, எதுவுமே கேட்கல. அவர் இத்தனை சக்தி வாய்ந்த உன்னையா இத்தனை நாள் நான் பார்க்காத ஒரு பாவி ஆயிட்டேனே, கண்ணில் தார தாரையாக ஊத்து கையெடுத்து கும்பிடுறாரு. எல்லாம் பரிபூரணம் கோடி கோடியாக இருப்ப அப்படின்னு கோடிசாமிகளுடைய அந்த குரல் அப்படியே காதுகுள்ள போய் இதயத்தில் போய் இறங்குது. எப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளோதான் அவர் டேர்ன் முடிஞ்சு போச்சு. அது முடிச்சோன்னா அப்படி வெளியே வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நான் எப்படி வீடு வந்து சேர்ந்தேன்னு எனக்கு தெரியலை, அவ்வளோ கனமான இந்த மனம் எப்படி லேசானதுன்னு தெரியலை, இப்போ அந்த சாமியை நான் பார்த்தேன், அந்த பகவானை பார்த்த அந்த கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு அப்படிங்கிறார். இந்த யாண்டிருக்க பயமேங்கிறத அவர் அந்த முகம் வரும்போதெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படியே ஒரு அந்த எங்கள் முகத்தில் நிழல் ஆடிட்டே இருக்குது அப்படின்னா. அது போன்ற அனுபவம் எனக்கும் ஒரு இதில் திருச்சியில் நம்ம வந்து கோதாராணி அம்மா அவங்கள நான் பார்த்தேன் ஒரு முறை. ஒரு 1.5 மணி நேரம் அவங்கள்ட்ட நான் பேசினேன், ஆங்கிலத்தில் பேசுகிறேன், ஹிந்தியில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன், எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசிட்டு முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்க திருச்சியிலேருந்து நான் சென்னை நோக்கி வர்றேன். ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவங்க சிரிப்பு அப்படியே கண் முன்னாலே நிற்குது. அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியல. நல்லவேளை நான் டிரைவ் நான் பண்ணலை, டிரைவர் ஓட்டிட்டு இருந்ததுனால என் நண்பர் டிரைவர் அவர் ஓட்டிட்டதுனால நான் எனக்கு கண்ணும் அவங்க தான் வர்றாங்க. அந்த சிரிப்பு இப்போவும் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க என்ன யோசிச்சு பார்த்தேன்னா அவங்களுடைய சிரிப்பு வரும். அப்படித்தான் கோடிசாமிகளும் அவருக்கு அந்த முகம் அப்படியே தெரிஞ்சிட்டே இருந்தது. பொதுவாக வந்து நம்ம வந்து கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணுவோம், இல்லைன்னா அவரை பார்க்கும்போது சாமி அப்படின்னு எனக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் அங்கே அவர் பேசலை, நான் தழுத்தெழுத்தது, கண்ணு திறக்க முடியல, தரத்தரையாக ஊத்துது. வீட்டில் வந்து வேண்டிக்கிறாரு, பகவானே என்னை வந்து என் பையனை வந்து எப்படியாவது என் கூட சேர்த்துரு, எனக்கு எதிராக நின்றுட்டுருக்கிறான், அவன் தனியாக போய் உட்காந்து வீணாக போயிடுவான், அவனை என் கூட திருத்தி என் கூட சேர்த்துரு அப்படிங்கிற ஒரு வேண்டுதல்களோடு அவர் வைக்கிறாரு கோடிசாமி கிட்ட. கோடிசாமிகளை தரிசித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு 2 நாளில் அவருக்கு ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி படக்கடை சம்மந்தமாக ஒரு வேலை வருது. அந்த 2 நாளும் அவர் அங்கே போகிறாரு. போகும்போதும் அவருக்கு மன உறுத்தல் தான் இருக்குது, இந்த 2 நாளுக்குள்ளே என்ன அசம்பாவிதம் நடக்க போதோ, பையன் என்ன பண்ண போகிறானோ, என்னுடைய அவருடைய எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து என் பையனை என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலோடு தான் அங்கே போகிறாரு. 2 நாள் அங்கே போய் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரார். வரும்போதும் அந்த மன உளைச்சல் தான், என்ன நடந்திருக்குமோ, போகும்போது என்ன நடக்க போதோ அப்படின்னு போனவர் வரும்போது என்ன நடந்திருக்குமோங்கிற ஒரு அந்த பயத்தோட வர்றாரு. உள்ளே போனோடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, பேரதிர்ச்சி என்னன்னா, உங்களுக்கு தெரியணுமா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கோடிசாமிகளின் கோடி மகிமை. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முதியோர்கள் மற்றும் சாலையோரங்களில் வாழும் ஏழை எளியோருக்கு ஒருவேளை அன்னதானம், விலக்கேற்ற கூட வழியில்லாத சித்தர்களின் ஜீவசமாதிக்கு 1 மாதத்திற்கான எண்ணெய் மற்றும் அபிஷேக பொருட்கள் வழங்குவது, சிவ மற்றும் சித்தர் ஆலயங்களின் திருப்பணிக்கு பொருளாகவோ அல்லது பொருளாதாரமாகவோ உதவுவது, தொடர்ந்து ஆன்மீக சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. வாருங்கள், கைகோர்த்து பயணிப்போம் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையோடு. வணக்கம், மீண்டும் கோடி சாமிகளின் கோடி மகிமை. சென்னையிலிருந்து அவர் வந்தார். வீட்டில் வந்து பார்த்தோன்னே ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொன்னோம். அது ஒன்றும் இல்லை, தன்னுடைய மகன் வீட்டில் இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் என்ன, எரிமலை மாதிரி ரெண்டு பேருக்குமே 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ஆகாது, எரிமலை மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க. அவர் குளிர்ந்த நீரோடையாக பரமசாதுவாக மாறியிருந்தது. தனக்காக ஒரு போட்டி கடை வைக்க வேண்டும் என்று வெளியே சென்ற அந்த மகன் அதை அந்த அந்த எண்ணங்களிலிருந்து வெளிப்பட்டு அந்த தன் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்த அந்த 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 நிகழ்வே வந்து அவருக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆனந்த கூத்தாடுவோம்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி இந்த பேரதிர்ச்சிக்கு காரணம் கோடிசாமிகள். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இன்னொரு அதிசயமான ஒரு நிகழ்வை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பொள்ளாச்சி மாணிக்கத்தின் மனைவிக்கு உயிர் பிச்சை கொடுத்த கோடிசாமிகள் இப்போதான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தார். அடுத்த ஒரு பிரச்சனைக்கு மாற்றாரு. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து நீரிழிவு நோய், சர்க்கரை, அதாவது சுகர் பேஷண்ட்டுடைய அடுத்த நிலை உங்களுக்கு தெரியும், இறுதி நிலை உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஆம்புடேஷன் என்று சொல்லப்படுகிற
ஒரு அளவுக்கு மேலே இன்சுலின் சுரக்காமல் போச்சுன்னா இன்சுலின் போய் சேராத அந்த இடத்தை வந்து கட் பண்ணிவிடுவாங்க, ஆம்புட்டேஷன் சொல்லுவோம். அது விரல் கட்டை விரல் முதல்ல காலில் தான் வரும், கையெல்லாம் வந்து பிறகு தான். முதல்ல கை ரத்தம் போய் சேராத அந்த இடம் எதுன்னா அந்த கட்டை விரல், கட்டை விரலில் ஆம்புட்டேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் கணுக்கால் பண்ணுவாங்க, அப்புறம் முழங்கால் பண்ணுவாங்க, அப்புறம் இங்கேருந்து எடுப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் உயிர் போயிடும். இதுதான் ஆம்புட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு. போய் காட்டியிருக்காங்க, சர்க்கரை வியாதியின் அளவு அதிகமாக இருக்குது, வேறு வழி இல்லை, ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. அது என்ன ஆப்ரேஷன் எனக்கு தெரியல, சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு இப்படி அப்படி பண்ணலை அப்படின்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து, இல்லைன்னா கால் கையை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி போயிட்டு இருக்கிற கொஞ்சம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்போ கொஞ்சம் கோடி சாமிகளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு பணப்புழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பையன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கடைகளை நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ பணம் இருக்குது ஓரளவு, நமக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள போதுமான பணம் இல்லை, போதுமான இல்லை, மிகையாகவே பணம் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் இது நடக்குது. பணம் இருந்தும் அடுத்த ஒரு பிரச்சனையில் அவர் மாற்றுறாரு. அடுத்த நாள் ஆப்ரேஷன் நடத்துறதுக்கு வாங்கன்னு சொல்லும்போது இவரும் போய் எல்லாம் பணம்லாம் கட்டிட்டு உள்ள வராரு. ஓடுறாரு, எங்கே போகிறாரு? ஆபத் பாந்தவன் அநாதரட்சகன் கோடி சாமிகள் புறவிப்பாளையத்துக்கே ஓடுறார். ஓடி போய் எங்கே போய் நிற்கிறார்? தாத்தா, என் மனைவிக்கு இது மாதிரி சுகர் பேஷண்ட்டு, அவளுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நீ தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு போய் தட்டக்கலேன்னு போய் விழுகிறாரு. அவர் ஒன்றும் பண்ணலை, ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து போ அப்படின்ட்டார். இதை பார்க்குற நிறைய அறிவாளிகள், என்ன சொல்லுவோம், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து என்னத்தை போய் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நிறைய கமெண்ட் பாக்ஸில் கூட எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எலுமிச்சம்பழத்தில் என்ன இருக்கும் போது சிட்ரிக் ஆசிட் இருக்கும், இல்லை ஒரு சித்தமாக விட்டமின் இருக்கும், இதுதான் இது அதில் இருக்குது. இது போய் என்ன சுகர் பேஷண்ட்டுக்கு எப்படி இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு, அதுவும் இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்துக்கொண்டே அவர் ஒய்ஃபில் ஒய்ஃப் படுத்திருக்கிற தலையானைக்கும் கீழே வண்டி வச்சுருக்கிறார். அவ்வளோதான் பண்ணார், அதை எடுத்து புழிஞ்சு கிழிஞ்சு கூட கொடுக்கல. அப்போ இன்னும் அவங்க சொல்லுவாங்க, கொடுத்துருந்தா கூட சிட்ரிக் ஆசிட் உள்ளே போயிருந்துருக்கும், தலையெண்ணெய் வச்சா அது எப்படி உள்ளே எஃபெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறாங்க, அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். போயிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வராது, வந்து நர்ஸ் அந்த கட்டை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க, கட்டை அங்கிட்டிருக்காங்க. இவருக்கு பதறி போயிட்டார், இன்னும் கட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்த்தா, நேற்று அந்த அதுலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த கட்டு போடும்போது நீர் வடிஞ்சிட்டு இருக்கும், அதெல்லாம் அப்படியே காஞ்சி போய் ஆரிய அந்த நிலையில் அந்த புண்ணே இல்லாத இந்த இருந்த மாதிரியே அது இருந்தது. இது எப்படி நடந்ததுன்னா அது கோடி சாமிகளுக்கே வெளிச்சம். இப்படி நிறைய அதிசயங்களை அவர் அடக்கிக்கிட்டே போகிறார். இன்னொரு அதிசயத்தையும், கோடி சாமிகளின் சித்து விளையாட்டுகளையும் கீர்த்திகளையும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். கோடி சாமிகளின் மிகச்சிறந்த பக்தரான ஸ்டான்லி பீட்டர், அவர் வந்து பொள்ளாச்சி மாணிக்கத்துக்கும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர். இவர் வந்து மாணிக்க ஐயாட்ட கேட்டிருக்காங்க, இது மாதிரி கோடி சாமிகளுக்கு ஒரு முழு உருவ படம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா இவர் வந்து ஃப்ரேம் கடை தான் பண்ணுவார், இவர் ஓவியர் இல்லை. சரி, கோடி சாமிகளோட படம் என்ன அப்படின்னு பார்த்தா, பக்கத்தில் சாலையூர் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே இருக்கிற சக்தி சுவாமிகள் அவர் வந்து இவர்கிட்ட ஒரு படத்தை, சாமிகளோட ஒரு படத்தை ஒன்று கொடுத்து, இந்த படத்தை வச்சு நீங்கள் வரைங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாமி படம் வந்தாச்சு, சொல்கிறதுக்கு அவங்க கொடுக்கறதுக்கெலாம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ யார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழக ஓவியர் கே ராமநாதன் ஒருத்தர், அவர் தான் அந்த காலகட்டங்களில் ஓவியராக இருந்து கொஞ்சம் புகழ் பெற்றவர். அவர்கிட்டையும் சொன்னோடனே அவரும் முழு சம்மதத்தோடு தாத்தாவுக்கு வரைகிறதில் நானும் பாக்கியவானே என்று சொல்லி அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. படம் வரைகிறதுக்கான பாயத்த பணிகள்லாம் நடந்துச்சு, பெரிய அந்த ஷீட்லாம் போட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லே அவுட் ஒன்று போடுவாங்க, அது படம் வரைகிறதுக்கு அவுட்லைன், அந்த அவுட்லைன் போடுவாங்க. அந்த அவுட்லைன் போட்டோன்னே அந்த முகம் இதெல்லாம் போட்டு அந்த ஸ்டே அந்த நிற்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டோன்னே அங்கே வந்து பார்க்குறவங்கலாம், இது பொள்ளாச்சி புறவிப்பாளையத்தில் இருக்கிற கொடி சாமிகளுடைய படம் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு ஒரு அவுட்லைனுக்கே இன்னும் முகம் வரையில் எதுவுமே உள்ளே பண்ணலை, அந்த அவுட்லைனுக்கே பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஆகா நாம் சரியான ஒரு இதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இருந்தாலும் அவர் அந்த ஓவியர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு முறை தாத்தாவை எப்படி பார்க்கணும், அப்போ தான் வரையிறதுக்கு முன்னாடி பார்த்தா நல்லதுன்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடியே இவர் பொள்ளாச்சி நம்முடைய மாணிக்கம் போகிறார், போயிட்டு அவர்கிட்ட கொடி சாமிகள்கிட்ட போய் கேட்குறாரு, தாத்தா இது மாதிரி படம் வரையணும், உங்கள்கிட்ட ஏற்கனவே பர்மிஷன் வாங்கினா நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, இப்போ ஓவியர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது, அவன் தான் என் படத்தை தினமும் பார்த்துட்டே இருக்கிறானே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஏற்கனவே இந்த மாதிரி படத்தை ஒருத்தர் வந்து சாலையூர் உள்ள ஒரு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, அந்த படம் இந்த ஓவியத்தை தான் இருக்குது. அந்த ஓவியர் படத்தை வச்சுட்டு இருக்கிறானே, ஏன் என்னை வந்து இங்கே வந்து பார்க்கணும்னு அவர் சொல்கிறார். அப்போது எங்கே நடந்த விஷயத்த எங்கே இருந்து உட்காந்துக்கிட்டே அவர் சொல்கிறார் பாருங்க. ஓவியம் வந்து முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு முழு வடிவம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதை எடுத்துக்கிட்டு இங்கே வரணும், அது ஓவியம் வரைஞ்சது ஒரு இடம் பொள்ளாச்சி மாணிக்கம் வீட்டுக்கு வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே அது கருடன் வட்டம் விட்டுக்கிட்டே வரும். இங்கே பொதுவாக வந்து கும்பாபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா கருடன் வட்டையிடும், முக்கியமான நாட்கள் எல்லாம் வரும். கோடிசாமிகளுடைய கும்பாபிஷேக நாளில் பார்த்தீங்கன்னா எத்தனை கருடர்கள் பார்த்தேன், அதை அதை கண்கொள்ளா காட்சி. இறைவன் எனக்கு அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான், அவ்வளோ கருடன் அவங்கள வந்து வட்டமிட்டதை பார்க்கும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓவியத்தை எடுத்து வீட்டில் கொண்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு பெரிய ஒரு ஆரத்தி கற்பூர ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு வந்து உட்கார்றாங்க. ஸ்வீடன்லேருந்து ஒருத்தர் வரார், அவர் வெளிநாட்டுக்காரர், அவர் ஸ்வீடன்லேருந்து வரார். அவர் வந்தோடனே சொல்லார், நான் இப்போ தான் புரவிப்பாளையத்தில் போய் தாத்தாவை நான் வணங்கிவிட்டு தரிசனம் செய்து விட்டு வந்தேன். அங்கே வரும்போது தாத்தா சொன்னார், நான் இங்கே இருக்கிறேன், நீ அங்கே வா அப்படின்னு உங்களை போய் பார்க்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். பொள்ளாச்சி மாணிக்கத்துக்கும் ஸ்வீடன்காருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, முன்ன பின்ன அறியாதவங்க, அவர் முகவரி கூட தெரியாது. தாத்தா சொன்னார் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியல அவருக்கு. ஓரளவு ஏதோ நடக்குதுங்கிறது மட்டும் எனக்கு அவருக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. தாத்தா திருவிளையாடலை ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது வரை தெரிஞ்சிச்சு. அப்புறம் உள்ளே வந்து பார்க்குறாங்க, சுவாமிகளோட திருவிழா படத்தை பார்த்தோன்னே அவர் அப்படியே அவர் சொல்கிறாரு, தாத்தாவை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணில் தார தாரையாக அந்த ஸ்வீடன் நாட்டுக்காருக்கு உயிரோட்டம் உள்ள இந்த ஓவியத்துக்கு ஒரு பாமாலை, அதாவது ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு பாடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுத்தாங்க. யார், பொள்ளாச்சி மாணிக்கம் அவங்க. அப்போ தான் வந்து இசை அமைப்பாளர் கலைமாமணி அப்படின்னு ஒருத்தவங்க அவங்கள்ட்ட போய் சந்திக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் இளையராஜாக்கிட்ட போய் போகிறாங்க. இளையராஜாக்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி தாத்தாவுக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணமோ என்றோ தெரியவில்லை, இளையராஜா அதற்கு இசையமைக்கவில்லை. பின்னர் வந்து எதிர்ந்த அந்த சூழ்நிலை காரணமாக இசையமைப்பாளர் கலைமாமணி, வி குமார், அப்புறம் கவிஞர்கள் வந்து கோடிதாசன், ஏற்கனவே தெரியும், கோடிதாசன், குணங்குடிதாசன், உளுந்தூர்பேட்டை சண்முகம் இவங்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு இசைத்தட்டை வெளியிடுகிறார்கள். அதில் கோடிதாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இசைத்தட்டு மூலம் கிடைக்கும் அத்துணை வருமானங்களையும் கோடிசாமிகளின் அன்னதானத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்து அந்த கேசட்டை வந்து வெளியிடுறாங்க. நிறைய சேல்ஸ் ஆச்சு. கோடிசாமிகளின் அதிசயங்கள், கீர்த்திகள், சித்து விளையாட்டுக்கள் ஏராளம் ஏராளம். மீண்டும் கோடிசாமிகளின் கோடி மகிமையில் சந்திப்போம். இதுவரைக்கும் நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் சித்தர்கள் திருவடி வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொலிகளும் உங்களை வந்து சேரும். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி. வணக்கம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.